அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பணம், அடுத்ததாக வெற்றி, அடுத்ததாக பெயர், அதாவது புகழ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மூன்றையும் நோக்கி தான் ஒரு மனுஷன் பெரும்பாலும் ஓடிட்டுருக்கான். முதல்ல பணத்தை நோக்கி ஓடுறான், அடுத்ததாக பெயருக்காக ஓடுறான், அடுத்ததாக சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓடுறான். இந்த மூன்றுமே ஒரு மனிதனுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்கிறதே கிடையாது. இதற்கு கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் நிச்சயமாக தேவை. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் நிச்சயமாக தேவை. இது இரண்டுமே நான் சரியாக பண்ணிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை. இந்த அதிர்ஷ்டம் எப்போ தான் எனக்கு கிடைக்கும்? நான் தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன், தொடர்ந்து என்னுடைய உழைப்பை நான் போட்டுகிட்டே இருக்கிறேன், ஆனால் நான் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் கடினமாக உழைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய உழைப்பை போடுறீங்க, விடாமுயற்சியோடு இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கல அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்த உடனே இதை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் திடீர்னு பல பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். சில நேரத்தில் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், அதாவது பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், மேலும் பணமும் கிடைக்கும். இது எல்லாமே தானாக கிடைக்காது, உங்களுடைய உழைப்பு போடுவதனால உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமாக இது எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே அமைவதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும். சரி ஓகே, நான் இப்போ நான் கடினமாக உழைக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு மெத்தடை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வலது கை உள்ளங்கையில் மோந்திர விரலுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு ஆரஞ்சு ஸ்கெட்சால் முதல்ல முக்கோணத்தை வரைந்து கொள்ளுங்கள். முக்கோணத்தை வரைந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 37 அப்படின்ற இந்த ஒரு எண்ணை அந்த முக்கோணத்திற்கு நடுவில் நீங்கள் போடணும். இப்படி நீங்கள் தினமும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பதற்காகவும் பேர் புகழ் சம்பாதிப்பதற்காகவும் வெற்றியை சம்பாதிப்பதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். நிறைய பேர் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே வேடிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில பேர் இதை நீங்கள் நம்பவே மாட்டீங்க. உங்களில் ஒரு 10 பேர், யாராவது ஒரு 10 பேர் மட்டும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு எடுத்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய சந்தேகத்தை எல்லாமே தூக்கி உரமாக போட்டுட்டு வெறும் ஒரு 10 நாளைக்கு மட்டும் நான் சொன்ன விஷயத்த முழு நம்பிக்கையோட செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அமையும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவலை தடவுட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.